Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்னோட கிச்சனை நீங்க பார்க்க போறீங்க. சோ நான் வந்து எப்படி என்னோட கிச்சனை வந்து செட் பண்ணிருக்கேன்றத தான் இங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ வீட்டு வாசல் இதுதான். உள்ள திறந்தோனே ரைட் சைடுல வந்து எங்க கிச்சன். நுழைஞ்சோனே கிச்சன். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இங்க வந்து டோர் இருக்கு கிச்சனுக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நான் இது வரைக்கும் இருந்த வீட்டில் டோர் கிடையாது, ஓப்பன் கிச்சனாக தான் இருக்கும். என்னோட கிச்சன் வந்து நான் எதுவுமே க்ளீன் பண்ணல, நீட் பண்ணல, ஜஸ்ட் லைக் தட் தான் எடுக்கிறோம். எதுவுமே நாங்கள் பிளானே பண்ணல வீடியோ எடுக்க போகிறோன்னு. சரி சும்மா இருக்கோமே, இந்த வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. ஸோ உள்ளே என்டர் ஆனோடனே இங்கே வந்து மேடையில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டில் இருக்குது. இது ஸ்டீமர் கம் கெட்டில். இதில் வந்து தண்ணி இருக்கும். இந்த குடத்தில் வந்து ஃபுல்லாக தண்ணி குடிச்சிருப்பேன் சமையலுக்காக. இது வந்து இஞ்சி தட்டுற உரல். இஞ்சி மட்டும் இல்லை, மற்ற ஸ்பைசஸும் இதில் தான் நான் வந்து கிரைண்ட் பண்ணுவேன். பாதி உடஞ்சிருக்கு. இது வந்து பைப்டு கேஸ். இது வந்து ஆஃப் மோட், இது வந்து ஆன் மோட். ஸோ சிலிண்டர் அந்த கான்செப்ட் வந்து இந்த ஃப்ளாட்டில் இல்லை. பக்கத்தில் வந்து ஹாப், நாலு அடுப்பு கொண்ட ஹாப் இருக்குது, நாலு ஸ்டெப் இருக்குது. இது வந்து எல்பா பிராண்டு. அதுக்கு மேலே சிம்னி, இதுவும் எல்பா. ரெண்டு டவல் இருக்கும், ப்ளஸ் இந்த க்ளவ் ஒன்று இருக்கும். ஏதாவது பிடிச்சி எடுக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் இந்த இந்த டவல் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் ரெண்டு ஹோல்டர் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து மெஷரிங் கப்பு. நான் வந்து இது யூஸ் பண்ணாததுனால இது ஒரு ஹோல்டராக வச்சுருக்கேன். அதில் வந்து விஸ்க்கு, எக் பீட்டர், ப்ரஷ்ஷு இதெல்லாம் இருக்குது. இந்த ஹோல்டரில் வந்து லெமன் புளிகிறது, அப்புறம் இடுக்கி. இந்த இடுக்கி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், என் மாமியார் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ கல்யாணம் பண்ண புதுசுலேருந்தே என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறமா சிசர்ஸ். இது வந்து பால் பேக்கெட்லாம் கட் பண்ணுறதுக்கான சிசர்ஸு. இது வந்து ஹர்ப்ஸ்லாம் கட் பண்ணுவேன், கொரியாண்டர், கறி லீவ்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு. ஒரு குட்டி லைட்டர். அப்புறமா டிஷ்யூ ஹோல்டர் இருக்குது, ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. இது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ட்ரெயில. ஆக்சுவலி இது டிஃபன் பாக்ஸ் மேலே இருக்க அந்த மூடி உடஞ்சிருச்சு, அதனால் இதை நான் அப்படியே ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து தோசைக்கு ஊற்றுற ஆயில், பெருங்காயத்தூள், பெப்பர் பவுடர். இதில் வந்து ஆயில் ஸ்டப்ஸ்லாம் இருக்குது, கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில். இது வந்து கடலெண்ணெய் யூஸ் ஊற்றி வச்சுருக்கேன். அது வந்து கீ, அது வந்து நல்லெண்ணெய். பின்னாடி வந்து ஸ்டாண்ட்ஸ், ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாண்ட்ஸு. இந்த போர்டு வந்து நான் வெறும் ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற போர்டு. இதில் நான் வேறு எதுவுமே கட் பண்ண மாட்டேன், தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ண மாட்டேன், ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு மேலே ஹேங்கரில் வந்து ஒரு ஸ்ட்ரெயினர், டீ வடிகட்டி. அப்புறம் இது வந்து ஆயிலில் நம்ம எதாவது ஃப்ரை பண்ணோம்னா அதில் இருக்க கசடெல்லாம் வடிகட்டுறதுக்கு தனியாக ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். இது வந்து மிக்ஸி ஆஸ் யூஷுவல். இது வந்து நைட்டுக்கு நான் சமைக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். இது வந்து வாட்டர் ஃபில்டர். தண்ணி கேன் வாங்குறது இல்லை, இதில் தான் நாங்கள் ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது. சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இது உள்ளே இருக்கிற ஃபில்டரை மட்டும் மாற்றிடுவோம். ஸோ என்னோடய சிங்க், எப்பவுமே என்னோட சிங்க் வந்து ஒன்ஸ் வேலை முடிச்சிட்டேன் நான் க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ தான் நெக்ஸ்ட் வேலை எனக்கு தொடங்குறதுக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னோட மைண்டு. ஸோ அதில் வந்து ஒரு ஹோல்டர் இருக்குது, ஸ்க்ரப்பர்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. யூஸ்டு ப்ரெஷ்லாம் வச்சுருக்கேன், ஹேண்ட் வாஷ் ஆஸ் யூஷுவல், பாத்திரம் துலக்கிறதுக்கு. டஸ்ட்பின், இங்கே ஒரு பின் எப்போவுமே இருக்கும். நான் ஏதாவது கட் பண்ண போடுறதுக்கு, கட் பண்ணிட்டேன்னாக்கா வேஸ்ட்லாம் த்ரோ பண்ணுறதுக்கு இது இங்கே எப்போவுமே ஒன்று இருக்கும், கவர் இருக்கும். ஸோ அதை எடுத்து நான் ஈஸியாக எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருவேன். இதுவும் மாற்றிட்டே இருப்பேன், ரொம்ப சேர்த்து வச்சுட்டே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இருக்க மேடை, ஒரு சின்ன மேடை ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும். நான் வந்து ஏதாவது ப்ரெட்டு பண்ணுறேன், இல்லைனாக்கா சப்பாத்தி உருட்டுறேன், அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்க்கெலாம் நான் இந்த ஸ்பேஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். இதெல்லாம் காஞ்சு வாஷ் பண்ணி காயத்துக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு குட்டி கேலண்டர். என்கிட்ட எப்போவுமே கிச்சனில் வந்து ஒரு கேலண்டர் எப்போவுமே நான் வச்சுக்கணும்னு விரும்புவேன். டெய்லி வந்து தேடி கிடைக்கிறதுக்கு கீழே உள்ளதை படிப்பேன். ஸோ இது என்னோடய பழக்கம். அந்த மேடை ஆப்போசிட்லேயே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது.
எல்லாமே வந்து அவங்களோடது தான், ஹவுஸ் ஓனரோடது தான், எதுவுமே எங்களோடது கிடையாது. சில எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபோட்டோஸ் இதில் மாட்டியிருக்கேன். அப்புறமா டு டூ லிஸ்ட், நான் ஏதாவது பண்ணணும் இன்னைக்கு, இன்னைக்கு என்ன சமைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்கூல் லீவுங்கிறதுனால அந்த லிஸ்ட்லாம் இல்லை. ஸோ மற்றதுலாம் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து மைக்ரோவேவ், அதுக்கு மேலே ஒரு சின்ன ஃப்ரூட் பேஸ்கெட், என்னோடய க்ளவுஸ். ஸோ அவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, ஃபோர் கம்பார்ட்மெண்ட் கொண்ட ஒரு ஸ்டாண்டு. அதில் வந்து ஆனியன், கார்லிக்கு, உருளைக்கிழங்கு, மற்ற கிழங்கு வகையறெல்லாம் அதில் வச்சுப்பேன். கீழே பேப்பர் எதுவும் விரிக்க மாட்டேன், ஏன்னா அதில் வந்து கேப் இருக்கு இல்லையா. ஸோ காற்று நல்லா போனால் தான் வெஜிடபிள்ஸ், இதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜு பின்னாடி வந்து, ஐ மீன் சைடில் வந்து நான் என்னோடய போர்டு, என்னோடய கிச்சன் போர்டை மாட்டியிருக்கேன். இது வந்து என்னோடய ரீசன்ட் அடிஷன் டு த கிச்சன், எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுவும் நீங்கள் மாட்டியிருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், உப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே இருக்கும். மேலே வந்து ஓட்ஸு, அதுக்கப்புறமா கெல்லாக்ஸ், அந்த மாதிரி ஐட்டங்கள், ரவை, ரொம்ப ரேராக நான் எடுக்கிற ஐட்டங்கள்லாம் மேலே இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து பல்காக வந்து சில்லி பவுட்ரு, கொரியாண்டர் பவுட்ரு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த கர்ட் டப்பாவில் வந்து யூஸ் பண்ணி நான் ரேப் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன், ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ நாளைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் மசாலா, அதுக்காக எவரெஸ்ட் சிக்கன். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க கபோர்ட் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் பிளேட்ஸ் நம்ம மூடிலாம் போடுவோம் இல்லையா, ஏதாவது குழம்புலாம் செஞ்சிட்டோம், காயெல்லாம் வச்சிட்டோம்னாக்கா அதுக்கு மூடி வைக்கிறதுக்காக உள்ள பிளேட்ஸ்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கும், பிஸ்கெட்ஸ், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். இந்த கவர் வந்து உள்ளே என்னோடய பசங்களோட ஸ்னேஷரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்கும். நான் வந்து காலையில் வந்து திடீர்னு அவங்க பென்சில் இல்லை, எரேசர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூல் கிளம்புற அவசரத்தில் நம்மளால் எங்கேயுமே போய் தேட முடியாது. அவங்க பார்க்குற இடத்துல வச்சுருந்தோன்னா உடனே அது காலியாக போயிடும். அதனால எப்போவுமே இங்கே தனியாக நான் ஒரு செட்டு வச்சுருப்பேன். இது வந்து ஒரு டீ பாட், ஸ்ட்ரெயினரோடு இருந்துச்சு, ஸ்ட்ரெயினர் உடஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நான் மில்க்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு வந்து கிஃப்ட்டு வந்தது. ஸோ இது வந்து மாவு பிசைகிறது, மற்ற ஐட்டம்ஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்க கபோர்ட் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் கபோர்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே தான் வந்து என்னோடய டீ பவுடர், நாட்டு சர்க்கரை, சர்க்கரை, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் டெய்லி இந்த கபோர்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்பைஸ் பாக்ஸ், நான் இந்த மாதிரி மொத்தமாக போட்டு வச்சுப்பேன், தனித்தனியாக போடுறத விட, ஏன்னா எடுத்துகிட்டு ஒரே டைமில் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு கீழே அஞ்சரை பெட்டி. நெக்ஸ்ட்டு உள்ள கபோர்டில் பருப்பு வகைகள்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து சேமியா, மேக்ரோனி, அதெல்லாம் இருக்குது. இது வந்து இட்லி பொடி. அப்புறம் சைடில் வந்து மிக்சி ஜார்ஸ் வச்சுருக்கேன். மேலே வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது மற்ற ஹர்ப்ஸ், ஆரிகானோ, அந்த மாதிரி ஸ்டப்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். க்ரஷ்டு சில்லிஸ், அப்புறம் இது வந்து அப்பளம் டப்பா. ஸோ ரொம்ப ரேராக எடுக்கக்கூடிய திங்ஸ்லாம் மேலே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்க கபோர்ட் வந்து காலைல அவசரமாக நான் திறந்து எடுக்கிறது கபோர்ட் வந்து இதுதான், என்னோடய கிட்ஸோட டிஃபன் பாக்ஸ், ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸ். ஸோ நான் வந்து மோஸ்ட்லாக சில்வர் டிஃபன் பாக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப ரேராக எப்பயாவது சப்பாத்தி இல்லைனாக்கா சாண்ட்விச் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம்னா இந்த டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. எல்லாருக்குமே நான் ரெண்டு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்பேன், ஏன்னா
சில நேரங்களில் என் பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லே லஞ்ச் பாக்ஸ் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அடுத்த நாள் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் டிஃபன் பாக்ஸ் எப்போவுமே என்கிட்ட இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்களோட ஸ்டஃப்ஸ். இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், இதுவும் மேலே இருக்கட்டும். அந்த ட்ரேயில் வந்து நான் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவல்லாம் வச்சுருக்கேன். வாஷ் அடுத்த கபோர்டு, லாஸ்ட் கபோர்ட், இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஐட்டங்கள். ஃப்ரிட்ஜில் நான் வந்து மிச்சம் உள்ள சாப்பாடுலாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஐட்டங்கள், பீங்கா கப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் அதில் இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா அது எல்லாமே வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ அதனால் நான் பார்த்து பார்த்து பத்திர பத்திரமாக வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வீடியோஸ்க்காக என் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணது. ஸோ இது எல்லாமே, இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிஃப்ட் பண்ணது தான், எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த மேசன் ஜாரும் எனக்கு அவங்க தான் கிஃப்ட் பண்ணாங்க. இன்னொன்று இருக்குது, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 6 கப்பு இந்த மாதிரி இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியில் உள்ளே வைப்போம் இல்லையா, அது என் மாமியார் வந்து கல்யாணம் பண்ண புதுசில் எனக்கு ஒரு அஞ்சரை பெட்டி தந்தாங்க. ஸோ அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லி நான் வீடியோஸ்க்காக இந்த சாம்பார் சட்னி பொங்கல்லாம் வச்சோன்னா அதை வச்சு எடுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே வந்து யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஜூஸ்லாம் ஊற்றி கொடுக்கறதுக்கான கிளாஸஸ், அவ்வளோதான். அது வந்து கேக் டர்னர், அது கொஞ்சம் ரேராக தான் எடுப்பேன், அதனால் அதை அங்கே வச்சுருக்கேன். மேடை கீழே லெஃப்ட் சைட்லேயே வந்து ட்ராயர்ஸ் இருக்குது, ஒரு 4 ட்ராயர் இருக்குது. அதில் வந்து டெய்லி நான் யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ் ஆஸ் யூஷுவல், தோசை கரண்டி, அப்புறமா உட்டன் ஸ்பூன்ஸு, அரிக்கரண்டி, குழிக்கரண்டி அந்த மாதிரி. இது வந்து ஸ்பூன் ரெஸ்ட். ஸோ அதெல்லாம் நான் டக்குன்னு எடுக்கிறதுக்கு எனக்கு இங்கே ஈஸியாக இருக்கும். அடுத்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா மற்ற எசென்ஷியல்ஸ், அதாவது இது வந்து கோகோனட் மில்க் வடிகட்டுறதுக்கு, தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் ஸ்மாஷர், ஐஸ்கிரீம் ஸ்கூப்பு, இது வந்து எண்ணெயில் ஏதாவது பொறிச்சு எடுத்தால் மொத்தமாக எடுக்கிறதுக்கு, பிஸா கட்டர், ஸ்பேச்சுலா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதில் இருக்குது. அடுத்ததில் வந்து கட்டிங் போர்டு இருக்குது. எங்கிட்ட ரெண்டு இருக்குது, ஒன்று பெருசு இன்னொன்று மீடியம் சைஸ் கட்டிங் போர்டு. அதுக்கு கீழே கொஞ்சம் ரேராக எடுக்கக்கூடிய திங்ஸ்லாம் எக் பீட்டர், ஐ மீன் கேக் பீட்டர், அப்புறம் சாண்ட்விச் மேக்கர், இடியாப்பு ஓரல். ஸோ இதெல்லாம் வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணிப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் ரேராக எடுக்கக்கூடிய திங்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க கபோர்டில் வந்து மினி பிளெண்டர், அதுக்குள்ள ஜார்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள். அதுக்கு கீழே வந்து தோசை கல், சப்பாத்தி கல் அந்த மாதிரி ஐட்டம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஸோ ஸ்டவ்வு கீழே வந்து கொஞ்சம் திங்ஸ், அதாவது நம்ம டெய்லி யூஸ் இருக்கிறதுக்கு, இது வந்து ஆட்டா மாவு, மைதா மாவு, டெய்லி அரிசிக்கு யூஸ், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி, இது வந்து பாஸ்மதி அரிசி, அது வந்து இடியாப்ப மாவு, பின்னாடி வந்து மண்சட்டி, மீன் குழம்பு சாம்பாருக்கெலாம் கண்டிப்பாக நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் இதில் வந்து சப்பாத்தி உருட்டு கட்டை அதெல்லாம் இருக்குது. இந்த கபோர்ட் டோரில் வந்து நான் எப்போவுமே இங்கே ஒரு டவல் வச்சுருப்பேன், ஏன்னா சமைச்சு முடிச்சோடனே டக்குன்னு கை துடைக்கிறதுக்கு எனக்கு எப்போவுமே இங்கே ஒரு டவல் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க கபோர்டில் நான் டெய்லி யூஸ் பண்ணுற யூட்டன்சில்ஸ், பால் சட்டி, குக்கர், இடியாப்ப சட்டி, அரிசி வடிகட்டுறது, மற்ற பேன்ஸு எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி ஒரு 4 ட்ராயர்ஸ் இருக்கு. இதில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ், அதுக்கப்புறமா நைஃபு, சிசர்ஸ், மீட் நைஃபு, இது வந்து கப்பு, மக்ஸ் எல்லாம் இருக்குது. செகண்ட் ட்ராயரில் சில்வர் கப்பு, படி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். இது வந்து சாப்பர், வெங்காயம், தக்காளி, மற்ற கொஞ்சம் கேரட், பீட்ரூட்லாம் கட் பண்ணுற சாப்பர். இதுக்கு கீழே பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், தாளிப்பு கரண்டி, ஃபனல் அதெல்லாம் இருக்கு. இந்த கீழே ட்ராயரில் வந்து ஃபாயில் பேப்பர், பேக்கிங் பேப்பர், ஸ்கியூவர் அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. பிள்ளைங்களுக்கு இப்போ லீவுங்கிறதுனால லஞ்ச் பேக்கை இங்கே வந்து வச்சுருக்கேன். அவங்களோட வாட்டர் பாட்டில்ஸும் இங்கே தான் இருக்குது. சிங்க்குக்கு கீழே இருக்க கபோர்டில் அதோட எசென்ஷியல்ஸ்லாம் வச்சுருக்கேன், க்ளீனிங் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க கபோர்டில் வந்து
பின்னாடி வந்து ரைஸ் குக்கர் இருக்குது. நான் வந்து சாதம் எப்போவுமே வடிப்பேன் டெய்லி, ரைஸ் குக்கர் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன், அதனால் அது பின்னாடி இருக்குது. ஹாட் பேக்கு, பிரியாணி கடாய், இது கிரில் பேன், இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிச்சமான ஒரு பேனு. நான் வந்து குக்கிங் காம்படிஷனில் வின் பண்ணதுக்கு வவுச்சர் கொடுத்தாங்க, ஸோ அங்கே நான் ஷாப் பண்ணி வாங்கினது. ஸோ இதெல்லாம் வந்து ஆயில் கண்டெய்னர்ஸ் ரீஃபில் பண்ணுறதுக்கு. கீழே வந்து ரெண்டு ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருக்குது. இதில் வந்து கிராசரிஸ்லாம் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ் இதுலேயும், ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ்லாம் இதுலேயும் போட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டிருப்பேன், கடுகு, சீரகம், அப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இதில் இருக்கும். நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த அவன் வந்து மேடை மேலே தான் இருந்துச்சு. ஸோ மேடை மேலே இருந்தால் எனக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லி இந்த டேபிள் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். ஆஃபீஸ் டேபிள் தான், பட் அதுக்கு நான் இது யூஸ் பண்ணிட்டேன். இது கீழே வந்து எனக்கு பிடிச்சமான ஐட்டங்கள்லாம் இருக்கும், என்னோடய பேக்கிங்க்கு தேவையான எல்லா டின்ஸ், பெரிய ரவுண்ட் பேன், சின்னது, அதை விட குட்டி, இது புட்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பாப்சிக்கிள்ஸ், ரொம்ப குட்டியாக இருக்கும் அது. இந்த பாப்சிக்கிள்ஸ் அதுக்கு கீழேயும் பேக்கிங் ஸ்டஃப்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் சிலிகான் மோல்ஸ், கப் கேக் கிளைனர்ஸ், அதுக்கப்புறம் மெஷரிங் கப்ஸ். இந்த ரெண்டு பாக்ஸ்லேயுமே வந்து இந்த குக்கி கட்டரும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு குக்கி கட்டர் தான், டோனட் கூட கட் பண்ணிக்கலாம், பூரி அந்த மாதிரி ஸ்டப்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிப்பேன். இதில் வந்து பைப்பிங் தேவையான எல்லா ஐட்டங்களும் இதில் இருக்குது. ஸோ எல்லா நாசில் அந்த மாதிரி ஐட்டங்களும் இதில் இருக்குது. எங்களோட பர்த்டே கேக்ஸை நானே பேக் பண்ணிவிடுவேன், ஸோ அதனால் அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு கீழேயும் மெஷரிங் ஸ்கேல் இருக்குது, மாவுலாம் சல்லடை பண்ணுறதுக்கு, மற்ற ட்ரேஸ்லாம் இருக்குது, ஹார்டின் ஷேப்பு, அப்புறமா ஸ்குவேர் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப்பு. இது வந்து ஒரு குட்டி மஃபின் ட்ரே இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிச்சன் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சிம்பிளாக என்னோடய கிச்சனை இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் ஸ்பெஷலாக வீடியோக்காக எந்த ஒரு க்ளீனிங்லாம் பண்ணலை. சமைக்கும் போது அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அன்க்ளீனாக க்ளீனாக தான் இருக்கும், பட் நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன், ஒன்று வேலை முடிஞ்சோடனே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால தான் அவங்களுக்கு இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.